எல்லோருக்கும் வருவதை போன்ற ஒரு நிகழ்வு உமர் அவர்களுக்கும் வருகிறது. உலகம் ஃபித்னாக்களுடைய வாசல் திறக்கப்படுவதற்கு தயாராகிறது. உமர் மரணமாக கூடிய நாட்கள். அல்லாஹ்விடத்திலே உமர் அவர்கள் செய்த பிரார்த்தனை, யா அல்லாஹ், உன் பாதையில் மரணத்தை தா, என் மரணத்தை உன் ரசூலுடைய பூமியில் ஆக்கு. ஒன்னு ஷஹீதாவணும், இன்னொன்னு ரசூல்லாவுடைய மதீனால மரணிக்கிறோம். மதீனால போர் நடக்குமா? நடக்காது. எப்படி மரணிக்க முடியும்? மகன் கேட்டார்கள், தந்தையே இது எப்படி நடக்கும்? அல்லாஹ் நாடினால் எதையும் செய்வான். உமர் இப்னு கத்தாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மரணிப்பதனுடைய சிறப்புகளை சொன்னார்கள். மதீனா கண்ணியமாக இந்த முஸ்லிம்களால் பாதுகாக்கப்படும் ஒரு இடம். நம்ம உள்ள போனீங்கனாலே ஒரு நிம்மதி இருக்கும். போயிருக்கீங்களா மதீனாக்கு? மதீனா உள்ள போனாலே ஒரு நிம்மதி, ஒரு ராஹா. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த இடம், அபூபக்கர் வாழ்ந்த இடம், உமர் வாழ்ந்த இடம், ரழியல்லாஹு அன்ஹு, நபித்தோர்கள் நடந்த இடங்கள் அதுவெல்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நுழையும் பொழுது சொன்னார்கள், யா அல்லாஹ், மக்காவை விட இந்த ஊரை எனக்கு நேசத்திற்குள்ளதாக ஆக்கு. அல்லாஹ் ஆக்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு யாருக்கு ஏழுமோ அவர் மதீனாவில் மரணிக்கட்டும், மதீனாவில் மரணிப்பவருக்கு சாட்சியாளராக நான் இருப்பேன். வறுமையில் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு ஸஹீஹுடைய தரத்தை கொடுக்கிறார்கள். ஸஹீஹான ஹதீஸ். உமர் அவர்களுடைய வாழ்வில் கடைசி நேரம் முகீரா இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு, அவருக்கு வேலையாளாக இருந்த அபூ லுலூ மஜூசி, அவர் வருகிறார். உமர் அவர்களிடத்திலே ஒரு தீர்ப்புக்காக வந்து நிற்கிறார். ஆனால் உமர் நீதியை தீர்ப்பளிக்கிறார். அந்த நீதியின் தீர்ப்பு முகீரா அவர்களுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது. அபுல் உலுவுக்கு சாதகமாக அமையல. அபுல் உலு மஜூசி இதை வைத்துக் கொண்டு உமரை பழி தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஹலீஃபாவை பழி தீர்த்தணும் சொல். காலை ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்படுகிறது. உமர் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்து தொழுகைக்கான தக்பீரை கட்டி இமாமாக முஸ்லிம்களுக்கு நிற்கிறார்கள். அபூ லுலூ அதே சஃபில் வந்து நின்று உமர் அவர்கள் தொழ ஆரம்பித்தவுடன் அவருடைய முதுகில் மூன்று குத்துகளை குத்துகிறான். கத்தியை கொண்டு, விஷம் தடவப்பட்ட கத்தியை கொண்டு உமரை குத்துகிறார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரத்தம் பீரிட்டு ஓட, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், என் நபித்தவர்கள் எல்லோரும் கூட கொஞ்சம் தொழுகையிலிருந்து பின்தங்குகிறார்கள். அப்துல் ரஹ்மான் தொழுகை நடத்துகிறார். உடனே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் கவுனிங் நல்ல, அந்த நேரத்தில் கூட தொழுகை விடல, கீழே உட்கார்ந்து தொழுகிறாங்க. அப்துல் ரஹ்மான் வேகமாக தொழுகையை முடிக்கிறார். உமர் அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டு கீழே கிடக்கிறார்கள். அப்பாஸை பார்த்து சொன்னார்கள், எப்படி அப்பாஸ், உன்வுர் மன் கத்தலனி, என்னை கொலை செய்தவன் யார் என்று பார். அவரை கொஞ்ச தூரம் தேடிச் சென்று பிடித்த நபித்தோழர்கள் சொன்னார்கள், குலாமுல் முகீரா, முகீராவின் வளர்ப்பில் உள்ளவன். சொன்னார்கள், அவரா அஸ்ஸனம் அஸ்ஸன அவரா. அல்லாஹ் சொன்னார்கள், நான் அவருக்கு நலவைத்தானே நாடினேன். அதற்கு பிறகு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜ்அல் மீதத்தி பியதி ரஜுலின் யத்தஈல் இஸ்லாம், அல்லாஹ் என்னை ஒரு முஸ்லிமின் கரத்தால் மரணத்தை ஏற்படுத்தவில்லையே, அல்ஹம்துலில்லாஹ். ஷஹீதானதை அல்லாஹ்வை புகழ்ந்து உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு பானத்தை கொடுக்கிறார்கள். குடிக்க குடிக்க குத்தப்பட்ட இடத்திலிருந்து வெளியே வருகிறது. நபித்தோழர்கள் எல்லோரும் அறிந்து கொள்கிறார்கள், உமர் மரணிக்க போகிறார். எல்லா நபித்தோழர்களும் உமரை சந்திப்பதற்காக உள்ளே வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழமை உங்களுக்கு கிடைத்தது, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு உங்களை அறிந்திருந்தார்கள், நாங்கள் உங்களை அறிந்திருந்தோம், அல்லாஹ்வுடைய தூதரோடு நீங்கள் இணையுங்கள் என்ற நற்செய்தியை கூறிக்கொண்டே வருகிறார்கள்.
ஒரு மனிதர் அங்கே நடந்து வந்து சென்றார். உமர் அவர்கள் அவரை திரும்ப அழைத்தார்கள். ருத்துஹு அலைய, அவரை நடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உமரை புகழ்ந்த அந்த மனிதரை பார்த்து உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், இப்னு அஹி, என் சகோதரனின் மகனே, உன்னாடையை உயர்த்து, அது சுத்தப்படுத்தும், உன் உள்ளத்தில் அல்லாஹ்வின் அச்சத்தை ஏற்படுத்து, கரண்டைக்கு மேல் உன் ஆடையை உயர்த்து என்று சொன்னார். மரண நேரத்தில் கூட அல்லாஹுடைய தீனை குறைபடுத்துபவரை உமர் அவர்கள் அனுமதிக்கவில்லை. கடனை எண்ணுமாறு கூறினார்கள். கடன் எண்ணப்பட்டது. இப்னு உமரை பார்த்து சொன்னார்கள், என் மகனே, இந்த கடனை அதியுடைய கோத்திரத்தாரிடம் வாங்கு, அல்லது குறைஷிகளிடம் வாங்கி இந்த கடனை முழுவதுமாக அடைத்துவிடு என்று பொறுப்பை முடித்தார்கள். அதற்கு பிறகு அப்துல்லாவை அழைத்தார்கள். அப்துல்லா, என் மகனே, என்னுடைய தாயாகிய ரசூலுடைய மனைவியாகிய ஆயிஷாவிடத்திலே செல்லுங்கள். ஒரு ஹலீஃபாவுடைய நீதியை பாருங்கள். ஆயிஷாவிடத்திலே செல்லுங்கள், ரழியல்லாஹு அன்ஹா, உமரின் சலாமை சொல்லுங்கள், அமீருல் முஃமினீன் சலாம் சொல்கிறார் என்று சொல்லாதீர்கள். உமர் சலாம் சொல்கிறார் என்று சொல்லுங்கள். இன்றைய தினம் முஃமின்களுக்கு அமீர் நான் இல்லை. உமர் உங்களிடத்திலே ஒன்றை கேட்கிறார், அவருடைய தோழர்களோடு மரணமாக வேண்டும் என்று. அவருடைய தோழர்கள் மரணமாகி அடக்கமான இடத்திலேயே தானும் அடக்கமாக வேண்டும் என்று அனுமதி அளித்தால் அதற்கு ஏற்றுக்கொள்ளுங்கள், அனுமதி அளிக்கவில்லை என்றால் திரும்ப வந்துவிடும். ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா உமர் அவர்களுடைய நிலைமையை கேட்டவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள். நான் விருப்பத்தோடு வைத்திருந்த இடம் அது. உமர் கேட்கிறார், எடுத்துக் கொள்ளட்டும் என்ற அனுமதியை கொடுக்கிறார்கள். மறுபடியும் திரும்ப வருகிறார்கள். அப்துல்லா சொல்கிறார்கள், தந்தையே, ஐஷா அனுமதித்து விட்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு மறுபடியும் சொன்னார்கள், என் மகனே, நான் இறந்ததற்கு பிறகு என்னை குளிப்பாட்டி என் ஜனாசாவை ஆயிஷாவுடைய வீடு வரை சுமந்து செல்லுங்கள், அங்கே வைத்து மறுபடியும் சொல்லுங்கள். உமர் சலாம் சொன்னார் உங்களுக்கு. உமர் அனுமதி கேட்கிறார், அவர்களுடைய தோழர்களோடு அடக்கமாக வேண்டும் என்று. அந்த நேரத்தில் அனுமதி அளித்தால் உள்ளே கொண்டு செல்லுங்கள். அந்த நேரத்தில் அனுமதி அளிக்கவில்லை என்றால் முஸ்லிம்களுடைய கபூரஸ்தானில் என்னை அடக்கமாக்குங்கள். உமரை படைத்த ரப்பே, நீயே புகழுக்குரியவன், பரிசுத்தமானவன். எவ்வளவு பெரிய அழகிய குணத்தை சுமந்த ஒரு அமீர் முஃமினீன். அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு உமரை அழைத்து மேலும் சொன்னார்கள், இப்னு உமர் என் உமர் அவர்களுடைய மகன் அப்துல்லாவுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள். உமர் சொன்னார்கள், என் மகனே, என் முகத்தை நீ பூமியில் படியவை, பூமியில் என் முகத்தை படியவை. மகன் சொன்னார்கள், அப்துல்லா, என் தந்தையே, என்னுடைய மடியில் நீங்கள் இருந்தால் என்ன, நீங்கள் பூமியில் இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதானே. பூமியில் படியவை, படிய வைத்தார்கள். உமர் ஏதோ சில வார்த்தைகளை முணுமுணுத்திக் கொண்டே இருந்தார்கள். மரண நேரத்தில் உமர் அவர்கள் இறுதியாக சொன்னார்கள், சொல்வது யார், மரண தருவாயை பயப்படுவது யார், யாருடைய நாவில் சத்தியம் பேசும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, யார் எனக்கு பிறகு நபியாக அனுப்பப்படுவார்கள், ஆனால் எனக்கு பிறகு நபியை அல்லாஹ் அனுப்ப போவதில்லை ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ, யாரின் மாளிகையை சொர்க்கத்திலே நான் பார்த்தேன், உள்ளே நுழைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், அவரின் ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது, உள்ளே நுழையாமல் திரும்ப வந்து விட்டேன் என்று யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, யாருக்காக குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டதோ, யார் முஃமின்களுடைய அமீராக இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ, யாரை ஷைத்தான் பார்த்தாலே விரண்டு ஓடுவானோ, அந்த உமர் மரண தருவாயில் சொல்கிறார், எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகும், அல்லாஹ் இந்த நேரத்தில் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றார்.
முத்துடைய நேரம் சாதாரணமானது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மரணத்தின் அந்த கடைசி நேரம் வந்தே தீரும். மலக்குல் மௌத்தை இந்த இரண்டு கண்களால் பார்த்தே தீருவோம். ஒன்று மலாயிக்கத்துல் ரஹ்மா அல்லது மலாயிக்கத்துல் அதாம், ரஹ்மத்துடைய மலக்குகள். ரசூலுல்லாஹ் பட்ட வேதனை மரணத்துடைய நேரத்தில். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் அவர்கள் மரணமாகக்கூடிய நேரம் வருகிறது. அவர்கள் மரணமாகிறார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு. அதற்கு பிறகு நபி தோழர்கள் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் வருகிறார். வந்து சொன்னார்கள், உமரே அல்லாஹ் உன் மீது இரக்கம் காட்டட்டும். உனக்கு பிறகு உனக்கு பிறகு யாரையும் பின்பற்றி மரணமாக வேண்டும் என்று நாங்கள் விரும்ப மாட்டோம். நீதான் இறுதியானவன். உன் தகுதியை யாரும் இதற்கு பிறகு அடைய முடியாது. நீ எதை நாடினாயோ அதையே உமக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான். அலி நபி தாலிப் அவர்கள் கஃபனிட்ட பிறகு சொன்னார்கள், அன்னி குந்து உகஸ்ஸிர அஸ்மஉ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அதிகமாக ரசூலுல்லாஹ் கூறுவதை நான் செவியேற்றிருக்கிறேன். ஜித்து அன வ அபூ பக்ரின் வ உமர், ஹரஜ்து அன வ அபூ பக்ரின் வ உமர், தகல்து அன வ அபூ பக்ரின் வ உமர். ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொல்வார்கள், நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம், நானும் அபூபக்கரும் உமரும் வெளியேறினோம், நானும் அபூபக்கரும் உமரும் நுழைந்தோம் என்று. அந்த இடத்தையே நீ அடைந்து விட்டாய். உன் தோழர்கள் எந்த கண்ணியத்தை அடைந்தார்களோ அந்த கண்ணியத்தோடே நீ சென்று விட்டாய் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நற்செய்தி அது. உஹதுடைய மலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஏறுகிறார்கள். உஹது மலை நடுங்குகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிலையாக இரு, உன்னோடு நபி இருக்கிறார், அபூபக்கர் இருக்கிறார், இரண்டு ஷஹீதாக கூடிய தோழர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். உமரையும் உஸ்மானையும். சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே தன்னுடைய வாழ்வை இணைத்துக் கொண்ட தோழர். ரசூல் சென்றதற்கு பிறகு தன் இழப்பிடத்தையும் ரசூலோடு ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிய தோழர் உமர் இப்னுல் கத்தாப் இந்த பூமியை விட்டு மரணமானார்கள். வேறு ஏதாவது உமரை பற்றி சொல்லுவதற்கு இருக்கிறதா? அஸ்தகஃபிருல்லாஹ், உமரை பற்றி நான் என்ன சொன்னேன் இதுவரை? ஒண்ணுமில்லை. சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் உமர் அவர்களுடைய வாழ்வில் ஏராளம். இது ஏலோ சில துளிகள் தான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதை ஒரு வரலாறாக மட்டும் கேட்டோம், ஏதோ கதை கேட்ட மாதிரி வந்து போயிட்டோன்னு சொன்னா எந்த பலனும் இதுல கிடையாது. யார் இந்த வாழ்வை படிப்பினையாக பாடமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்வில் இதை செயல்படுத்தினார்களோ அவர்களுக்கு உமரின் வாழ்வு நலவை தரும். நாம் உமரை நேசிக்கிறோம், உமரோடே நாளை மறுமையில் ஒன்று கூட்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், மறுமை எப்போது வரும்? ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறாய், அதற்கான என்ன தயாரிப்பை வைத்திருக்கிறாய்? அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், என்னிடத்திலே தொழுகைகளோ அதிகமான தொழுகைகளோ நோன்பு கிடையாது. நான் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோட மறுமையில் இருப்பான். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அறிவித்த இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஒரு பெருநாளாக இருந்தது. ஏன்? நாங்கள் ரசூலை நேசித்தோம், அபூபக்கரை நேசித்தோம், உமரை நேசித்தோம். அவர்களுடைய அமலின் மூலமாக, அவர்களின் இடத்தை நாங்கள் அடைய முடியாவிட்டாலும் அவர்களின் தியாகங்களின் மூலமாக அவர்களை நேசிப்பதால்
அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பதை எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார். நாம் ரசூலை நேசித்தால், அபூபக்கரை நேசித்தால், உமரை நேசித்தால், அவர்களுடைய வழித்தடங்களை பின்பற்றினால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்முடைய வாழ்வை சீராக்குவான். எம்முடைய இந்த சமூகத்திற்கு முழுமையான கண்ணியத்தையும் வெற்றியையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அளிப்பான். மறுபடியும் சொல்கிறேன், இந்த சமூகம் ஏன் சிரமப்படுகிறது, சமூகம் ஏன் நீதி இல்லாமல் தவிக்கிறது என்று கேட்டால் அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள், உமர் சமூகத்தை விட்டு மரணித்து விட்டார் என்று.